இந்த உலகத்தில் எல்லாருமே ஏதாவது ஒரு நம்பிக்கையில் தான் இருப்பாங்க. ஒரு சிலர் கடவுள் நம்பிக்கை வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் இயற்கை மேல் நம்பிக்கை வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா மக்களுமே ஏதாவது ஒரு நம்பிக்கையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நம்பிக்கைகளில் எந்த நம்பிக்கை ரொம்ப பெரியது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அது ரொம்ப பெரிய ஒரு விவாத பொருளாக தான் இருக்குது. அதுக்கான விடையை நம்ம எப்பயுமே கண்டுபிடிக்க முடியாது, அது அறிவியலாலுமே அதை வந்து விளக்க முடியாது. அந்த மாதிரி இந்த நம்பிக்கைக்கு உள்ளார ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்கு சால்வ் பண்ணுற மாதிரி தான் ஒரு கதை ஒன்று இன்றைக்கி பார்க்க போகிறோம். முன்னொரு காலத்தில், அது வந்து ராஜாக்கள் வாழ்ந்த அந்த காலம், ஒரு நாட்டை ஒரு ராஜா வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக ஆண்டுக்கிட்டு வர்றாரு. அவர் ஒரு சமயம் அந்த நாட்டில் இருக்கிற அந்த மக்களெல்லாம் பார்க்குறதுக்காக நகர்வலம் போயிட்டுருக்காரு. அப்படி அவருடைய ரதத்தில் போயிட்டு இருக்கும்போது அந்த தெருவில் ரெண்டு பிச்சைக்காரர்கள் பிச்சை எடுக்கிறத பார்க்குறாரு. அதில் ஒரு பிச்சைக்காரர் கடவுளோட பெயரை சொல்லி பிச்சை எடுக்கிறாரு, இன்னொரு பிச்சைக்காரர் அரசனோட பெயரை சொல்லி பிச்சை எடுக்கிறாரு. இதை பார்த்த உடனே மன்னருக்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னா நிறைய பேர் வந்து கடவுளோட பெயரை தான் சொல்லி பிச்சை எடுப்பாங்க, ஆனால் இந்த ஒரு மனிதர் வந்து அரசனோட பெயரை சொல்லி பிச்சை எடுக்கிறாரு, என்ன காரணம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த அரண்மனையில் இருக்கிற அந்த காவலாளிகளை விட்டு இந்த ரெண்டு பிச்சைக்காரர்களுமே கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. இப்போ ரெண்டு பேருமே அந்த அரண்மனைக்கு வராங்க. இப்போ வந்து அந்த மன்னர் கேட்குறாரு, நீ சொல்லுப்பா, நீ எதனால் கடவுளோட பெயரை சொல்லி பிச்சை எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த முதல் பிச்சைக்காரர் சொல்கிறாரு, மன்னா, கடவுள் தான் வந்து நம்ம எல்லாரையுமே படைத்தவர், நம்ம எல்லாருமே பாதுகாக்கிறாரு, அவரை நான் வேண்டுனா மட்டும்தான் நான் வந்து செல்வந்தன் ஆக முடியும், எனக்கான தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியும், அதனால தான் நான் கடவுளை வேண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் பிச்சைக்காரர் சொல்கிறாரு. இப்போ இரண்டாவது பிச்சைக்காரர்கிட்ட, நீ சொல்லுப்பா, எதனால் நீ வந்து அரசனோட பெயரை சொல்லி பிச்சை எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு இரண்டாவது பிச்சைக்காரர் சொல்கிறாரு, மன்னா, அது ஒன்றும் இல்லை, கடவுளை வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, நீங்கள் எவ்வளோ தான் நம்பிக்கை வச்சுருந்தாலுமே கடவுளை நீங்கள் கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் அரசனை நான் கண்ணால் பார்க்குறேன், அரசன் நினச்சா இங்கே இருக்கிற யாரோட வாழ்க்கையை வேணாலும் அரசனால் மாற்ற முடியும், அதனால தான் நான் வந்து அரசனோட பெயரை சொல்லி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன், அவர் நினச்சா என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டாவது பிச்சைக்காரர் சொல்கிறாரு. இது ரெண்டுத்தையுமே கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறமா மன்னர் வந்து ரெண்டு பேரையும் அனுப்பி விட்டுறாரு. அனுப்பி முடித்ததுக்கப்புறமா அங்கே இருக்கிற அமைச்சர்கிட்ட, அமைச்சரே, இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ரெண்டு கருத்துக்களில் எந்த கருத்து உண்மையிலேயே உகந்த கருத்து நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அமைச்சர் சொல்கிறாரு, இதில் என்ன பண்ணால் உங்களுக்கு சந்தேகம் வேண்டி கிடக்கு, இந்த முதல் பிச்சைக்காரர் சொல்கிறா பார்த்தீங்களா, இறைவனை நினச்சி வேண்டி பிச்சை எடுக்கிறாருல்ல, அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு உகந்த கருத்தாக தெரியுது, ஏன்னா இறைவன் தான் எல்லாரோட மேலானவர், அதனால் முதல் பிச்சைக்காரர் சொல்கிறது தான் சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்கிறாரு. ஆனால் இந்த விஷயத்த மன்னரால் ஏற்றுக்க முடியல. அது எப்படி ஒருத்தர் வந்து அரசனோட பெயரை சொல்லி பிச்சை எடுக்கிறாரு, நாம் வந்து அவரை தான் வந்து ஒரு செல்வந்தனாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாரு. இப்போ அதுக்காக ஒரு சின்ன பிளான் போடுறாரு. அந்த ஊரில் ஒரு சில வாரங்கள் கழித்து ஒரு பெரிய திருவிழா ஒன்று நடக்குது. அந்த திருவிழாவில் எல்லா மக்களுக்குமே பரிசு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து ஒரு அறிவிப்பை விடுறாரு. அது கேட்ட உடனே நிறைய மக்கள் அங்கே கூடுறாங்க. எல்லாருக்குமே மன்னர் வந்து அவரோட கையால் பரிசு கொடுக்குறாரு. அந்த பரிசு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மக்களுக்கு தேவையான துணிமணிகள், அப்புறம் ஒரு பெரிய பூசணிக்காயை வந்து கொடுக்குறாரு. எல்லாருக்கிட்டையுமே ஒரு பூசணிக்காய் கொடுக்குறாரு, அது கூடவே அவங்களுக்கான துணியுமே கொடுத்து விடுறாரு. இப்போ என்னென்னா, அந்த இரண்டு பிச்சைக்காரர் இருக்காங்க பார்த்தீங்களா, மொதல் கூப்பிட்டாங்கள்ல, அந்த பிச்சைக்காரர்களுமே இங்கே வராங்க. இப்போது அந்த கடவுளை நினச்சி வேண்டி பிச்சை எடுத்தார்ல, அவர்கிட்ட நார்மலாக இருக்கிற ஒரு பூசணிக்காயை கொடுக்குறாரு, கூடவே துணிகளையும் கொடுத்து விடுறாரு. ஆனால் இந்த அரசனை நினச்சி பிச்சை எடுத்தார் பார்த்தீங்களா, அரசனோட பெயரை சொல்லி பிச்சை எடுத்தார்ல, அந்த பிச்சைக்காரருக்கு இதே பூசணக்காயில் உள்ளுக்குள்ளார தங்க நகைகள், வைர நகைகள் எல்லாமே உள்ளே வச்சு அதை அப்படியே மூடி யாருக்கும் தெரியாத மாதிரி அந்த பூசணிக்காயை அந்த இரண்டாவது பிச்சைக்காரருக்கு பரிசாக கொடுக்குறாரு. இது கொடுத்ததுக்கப்புறம் மன்னருக்கு ஒரு மனநிறைவு, என்னென்னா எப்படியோ அரசனோட பெயரை சொல்லி பிச்சை எடுத்த ஒரு மனிதரை நாம் வந்து பெரிய செல்வந்தரை மாற்றிட்டோம், இதுக்கப்புறம் மக்களுக்கு எப்படியுமே அரசன் மேலே நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அடுத்து ஒரு சில மாதங்கள் கழித்து எப்பவும் போல் அந்த வழியாக போய்கிட்டுருக்காரு. போய்கிட்டு இருக்கும்போது அந்த இரண்டாவது பிச்சைக்காரர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த பிச்சைக்காரர் அவரும் எப்பவும் போல் அந்த தெருவோட ஓரமாக உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே மன்னருக்கு ஒரே அதிர்ச்சி, ஏன்னா நிறைய தங்க நகைகள், வைர நகைகள் எல்லாமே அவர் வந்து அந்த பூசணக்காயில் வச்சு கொடுத்தாரு.
ஆனாலுமே இந்த பிச்சைக்காரர் ஏன் இன்னும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு இவருக்கு புரியலை. வேக வேகமாக இறங்கி நடந்து போய் அந்த பிச்சைக்காரர்கிட்ட பேசுகிறாரு. என்னப்பா நடந்துச்சு, நான் தான் உனக்கு வந்து நிறைய பரிசுகள் கொடுத்தனேன், அதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ ஒரு செல்வந்தனாக மாறியிருக்கலாமே, ஏன் அதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் பிச்சை எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த பிச்சைக்காரர் சொல்கிறாரு, மன்னா நீங்கள் கொடுத்த அந்த பூசணக்காயை வச்சுக்கிட்டு நான் எத்தனை நாள் வாழ முடியும், அதை வந்து ஒரு மனிதர்கிட்ட நான் 5 வெள்ளிக்காசுகளுக்கு விற்றுட்டேன், அந்த 5 வெள்ளிக்காசுகளை வச்சு ஒரு சில வாரங்கள் நான் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தேன், ஆனால் மறுபடியும் அந்த காசெல்லாம் தீர்ந்து போயிடுச்சு, இப்போ நான் அதனால தான் மறுபடியும் பிச்சை எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2வது பிச்சைக்காரர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே மன்னருக்கு கடும் கோபம் வந்துருச்சு. அந்த பிச்சைக்காரரை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு, ஏன்பா அப்படி முட்டாளாக இருக்கியே, நான் கொடுத்த அந்த பூசணிக்காயில் தங்க நகைகள் வைர நகைகள்லாம் எல்லாமே வச்சு கொடுத்துருந்தேன், நீ மட்டும் அதை உடச்சி பார்த்துருந்தா நீ இந்நேரம் ஒரு பெரிய செல்வந்தனாக இருப்பியே, இவ்வளோ பெரிய வாய்ப்பை நீ அசால்ட்டாக விட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவரை கண்டபடி திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது எதிர் திசையில் ஒரு பெரிய செல்வந்தர் ஒருத்தர் நடந்து வர மாதிரி பார்க்குறாரு. அப்புறம் உத்து பார்த்தா தான் தெரியுது அவர் செல்வந்தர் இல்லை, அதாவது இப்போ செல்வந்தராக இருக்கார், ஆனால் முன்னாடி அவர் வந்து பிச்சைக்காரராக இருந்தவர். அந்த 1வது பிச்சைக்காரர் இருக்கார் பார்த்தீங்களா, கடவுளை நினச்சி வேண்டி பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தார்ல, அந்த பிச்சைக்காரர் ஒரு செல்வந்தர் மாதிரி முன்னாடி நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே மன்னருக்கு மறுபடியும் அதிர்ச்சி. இந்த பிச்சைக்காரர்கிட்ட போயிட்டு, அதாவது இப்போ வந்து செல்வந்தராக இருக்கிற இந்த மனிதர்கிட்ட போயிட்டு, நான் கேட்குறேன்னு நீங்கள் தவறாக எடுத்துக்காதீங்க, உங்களை எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ட்டு, இப்போ எப்படி நீங்கள் திடீர்னு இவ்வளோ பெரிய ஒரு செல்வந்தராக மாறினீங்க, எங்கேருந்து உங்களுக்கு இவ்வளோ காசு பணம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கேட்குறாரு. அதுக்கு அந்த பிச்சைக்காரர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைம்மண்ணா, நான் வந்து எப்போவுமே என்னுடைய அப்பாவோட இறந்த நாள் அன்னைக்கு எல்லாருக்குமே சாப்பாடு போடுவேன், அது சாப்பாடு போடுறதுக்காக அந்த குழம்பு செய்யணும்ல, அந்த குழம்பு செய்கிறதுக்காக பூசணிக்காய் வாங்குறதுக்காக நான் போயிருந்தேன், அப்போது ஒரு மனிதர் ஒரு பெரிய பூசணிக்காயை கையில் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தார், அவர்கிட்ட நான் 5 வெள்ளிக்காசுகள் கொடுத்து அந்த பூசணிக்காயை வாங்கிட்டு போனேன், ஆனால் அதை கொண்டு போய் நான் உடச்சி பார்த்தா தான் தெரியுது அதுக்குள்ளார நிறைய தங்க காசுகள் அப்புறம் வைர நகைகள் எல்லாமே இருந்துச்சு, இது கடவுளாக எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்புன்னு நினச்சிக்கிட்டு அதையெல்லாம் பயன்படுத்தி தான் நான் வந்து இப்போ ஒரு பெரிய செல்வந்தனாக மாறியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இதை கேட்ட உடனே தான் மன்னருக்கு புரியுது, நாம் என்ன தான் பல விதமான பிளான் பண்ணி எல்லாம் பண்ணாலுமே நம்மளையுமே மீறி ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தியினால தான் எல்லாருமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வருது. அப்பையிலிருந்து அவர் வந்து ஆட்சி செய்கிற எல்லாமே இந்த சக்தியினால தான் ஆட்சி செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அன்னையிலிருந்து கடவுள் நம்பிக்கையோட எல்லா விஷயங்களுமே செய்கிறாரு, எல்லா மக்களுக்குமே நல்லது பண்ணி ரொம்ப நல்ல ஆட்சியாக புரிஞ்சிக்கிட்டு வராரு. இப்போது இந்த கதையிலிருந்து நாம் வந்து கடவுள் இருக்காரு இல்லை அப்படிங்கிற அந்த விவாதத்துக்கு நம்ம போக வேண்டியது இல்லைங்க. எல்லா மனிதர்களுமே உயிர் வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கணும், அந்த நம்பிக்கையை பொறுத்து தான் அவங்க வந்து எல்லா விஷயங்களையுமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நம்பிக்கை எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஏன்னா அந்த நம்பிக்கை ஒருத்தர்கிட்ட இல்லைன்னா வச்சுங்களேன் அவங்களுக்கு நடக்கிற அந்த விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு வந்து சரியாகப்படாது. எப்படின்னா அந்த விஷயங்கள் யார்கிட்ட சொல்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது, இது நடந்தாலையும் கடவுளை பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கை மக்கள் மனசில் இல்லாமல் போயிடும். அதனால் இந்த நம்பிக்கை அப்படிங்கிற விஷயத்தை எப்பவுமே உங்கள் மனசுக்குள்ளே வச்சுங்க, அதை நீங்கள் கடவுள் மேலே வைக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு நம்மளை மீறின ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வைக்கலாம், அந்த நம்பிக்கை கண்டிப்பாக உங்களை வழி நடத்தும், கண்டிப்பாக உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.